இன்று மாலை முதல் மின்வெட்டு இலங்கை மின்சார சபை வெளியிட்ட அறிவிப்பு இனிமேல் பானுக்கும் வரிசைதான் நாங்கள் என்ன செய்வது கைவிரித்த பேக்கரி உரிமையாளர் சங்கம் சீனாவினால் கருப்பு பட்டியலிடப்பட்ட மக்கள் வங்கி செலுத்தப்பட்ட கடன் தொகை திணறும் இலங்கை இக்கட்டான கட்டத்தில் கை கொடுக்க தயாராகும் நாடு தனியார் துறையினருக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு கிழக்கில் புதிய பீகாரை அமைக்கும் திட்டம் எதிராக அணிதிரண்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் திரடப்படும் சாப்பாட்டு பொதிகள் திடீரென எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை எரிசக்தி அமைச்சு எரிபொருள் விநியோகம் செய்யாவிட்டால் வெள்ளிக்கிழமை பல பகுதிகளில் மீண்டும் மின்வெட்டு ஏற்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை சுமார் 1 மணி நேரம் நீர்வெட்டு ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையினால் எரிபொருளுக்கான பணம் செலுத்தப்படாததன் காரணமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் மின்சார சபைக்கு எரிபொருள் விடுவிக்கவில்லை எரிபொருள் வழங்கப்படாவிடின் சபுகஸ் கந்த மற்றும் கொழும்பு துறைமுக வளாகத்தில் உள்ள பார்ஜ் மவுண்டட் அனல்மின் நிலையத்திலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது என இலங்கை மின்சார சபை எச்சரித்துள்ளது கொழும்பு துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள பார்ஜ் மவுண்டட் மின் உற்பத்தி நிலையம் 60 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றது அதே சமயம் சபுகஸ் கந்த மின் உற்பத்தி நிலையம் 102 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றது வெள்ளிக்கிழமை மாலைக்குள் எரிபொருளை வழங்கினால் மின்சார உற்பத்தி செய்ய முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது பேக்கரி உரிமையாளர் சங்கம் எதிர்காலத்தில் பானுக்கு பெரிய தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தனா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் எதிர்காலத்தில் பானுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படலாம் நாங்கள் நேற்று தினம் கோதுமை மா நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தினோம் போதுமான அளவு கோதுமை மாவை இறக்குமதி செய்யலாம் டொலர் இல்லாததே பிரச்சினை அவர்களுக்கு இறக்குமதி செய்ய தேவையான டொலர்களில் 10% மாத்திரமே கிடைப்பதாகவும் கூறினார் நாங்கள் என்ன செய்வது அரசாங்கம் உடனடியாக இதில் தலையிட்டு கவனம் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்நோக்க நேரிடும் குறிப்பாக வரிசையில் நின்றும் பானை கொள்வனவு செய்ய முடியாத நிலைமையை சாதாரண மக்கள் எதிர்நோக்கலாம் சர்ச்சையை ஏற்படுத்தி உரத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த சீன நிறுவனத்திற்கு 6.9 மில்லியன் அமெரிக்க டாலரை மக்கள் வங்கி செலுத்தியுள்ளது என தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தொகை செலுத்தப்பட்டதாக மக்கள் வங்கியும் உறுதிப்படுத்தியுள்ளது சர்ச்சைக்குரிய கரிம உரியங்களை இலங்கைக்கு அனுப்பிய சீன நிறுவனத்திற்கு 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு மக்கள் வங்கி தீர்மானித்திருந்தது சீனாவை தளமாக கொண்டு கிங்டோ ஜிவின் பயோடெக் குரூப்கோ லிமிடெட்டுக்கு கடன் கடிதம் செலுத்துவதை தடுக்கும் தடை உத்தரவை கொழும்பு வர்த்தக உயர்நீதிமன்றம் நீக்கியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஜனவரி 3 அன்று சர்ச்சைக்குரிய கரிம உர ஏற்றுமதியை ஏற்றுக்கொள்ளாத போதிலும் புதிய தரப்படுத்தப்பட்ட உரத்தை அனுப்புவதற்கான தீர்வு அனைத்து தரப்பினருக்கும் ஒப்புக்கொண்டதால் தடை உத்தரவு நிராகரிக்கப்பட்டது இந்நிலையில் சீன நிறுவனத்திற்கு 6.9 மில்லியன் அமெரிக்க மக்கள் வங்கி செலுத்தியுள்ளது இக்கட்டான காலங்களில் இலங்கைக்கு ஆதரவளிக்க இந்தியா உறுதியளித்துள்ளது இருதரப்பு எரிசக்தி பாதுகாப்பை அதிகரிக்கும் இத்திருகோணமலை எண்ணெய் குத உடன்படிக்கையை வரவேற்றுள்ள நிலையிலேயே இந்த உறுதிமொழியை இந்தியா வழங்கியுள்ளது இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இந்தியா கடன் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் அரிந்தம் பாக்சியிடம் ஊடகவியலாளர்களிடம் கேட்டபோது இலங்கை மக்களுக்கு இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த கடினமான காலங்களில் இலங்கைக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று இலங்கையின் வெளியுறவு அமைச்சருடான தொலைபேசி உரையாடலின் போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளதாக அரிந்தம் பாக்சி தெரிவித்துள்ளார் இலங்கை அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எஞ்சிய இந்திய மீனவர்களை விரைவில் விடுவிக்க கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பாக்சி குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் கடன் நீடிப்பு குறித்து கேள்விக்கு பதில் அளித்த பாக்சி கடந்த மாதம் இலங்கை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷே புதுடெல்லிக்கு வந்து இலங்கையின் பொருளாதார நிலைமை குறித்து இந்திய தரப்புக்கு விளக்கியதாக குறிப்பிட்டுள்ளார்
தனியார் துறையினருக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை பெற்றுக் கொடுப்பதற்கு தொழிலமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி செல்வா தலையிட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2022 முதல் ஒரு வருட காலத்திற்கு இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவை அரச பணியாளர்களுக்கு வழங்க ஏற்கனவே அரசாங்கம் உடன்பட்டுள்ளது. இந்நிலையில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி செல்வாவுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் முன்னணி தொழிற்சங்க தலைவர்கள் தனியார் துறையினருக்கு இந்த நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என முன்மொழிந்தனர். தனியார் துறை முதலாளிகள் இவ்வாறான மாதாந்த கொடுப்பனவை வழங்க மறுக்கும் பட்சத்தில் அது தொடர்பான சட்டமூலம் ஒன்றை முன்வைக்குமாறு இலங்கை சுதந்திர சேவை சங்கத்தின் தலைவர் லெஸ்லி தேவீந்திரா பரிந்துரைத்துள்ளார். சுதந்திர வர்த்தக வலயங்கள் மற்றும் பொது சேவைகள் ஊழியர்கள் சங்கத்தின் இணைச் செயலாளர் ஆண்டன் மார்ஷல் நாட்டின் பொருளாதாரம் வெற்றி பெற தனியார் துறை முதலாளிகள் தொழிலாளர் அமைச்சின் முன்மொழிவுக்கு இணங்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார். திருகோணமலை பெரியகுளம் பகுதியில் விகாரை ஒன்றினை அமைப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்களால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது. திருகோணமலை பெரியகுளம் பகுதியில் விகாரை ஒன்றினை அமைப்பதற்காக அப்பகுதியில் அமைந்துள்ள கடைகளை அகற்றித்தருமாறு உப்புவனை காவல் நிலையத்தில் பௌத்த துறவி ஒருவரால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து குறித்த பகுதிகளுக்கு சென்ற காவல்துறையினர் அக்கடைகளை அகற்றுமாறு அறிவுறுத்தியிருந்த நிலையில் ஒன்று திரண்ட அப்பகுதி மக்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் பொது மக்களோடு இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். நாடாளுமன்றத்தில் அடிக்கடி உணவுப் பொருட்கள் களவாடப்படுவதை தடுப்பதற்காக ஊழியர்களின் பொதுகளை திடீரென சோதனையிடும் நடவடிக்கைகள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் குறிப்பாக நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே செல்லும் சந்தர்ப்பங்களில் அதிகளவில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு வரவழைக்கப்படும் உணவுப் பொருட்களில் சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் வீண்விரயம் மற்றும் மோசடிகளால் இழக்கப்படுவதாக கணக்காய்ப்பு விசாரணைகளில் அண்மையில் தகவல் வெளியாகியிருந்தது. இன்று மாலை முதல் மின்வெட்டு, இலங்கை மின்சார சபை வெளியிட்ட அறிவிப்பு. இனிமேல் பானுக்கும் வரிசைதான், நாங்கள் என்ன செய்வது? கைவிரித்த பேக்கரி உரிமையாளர் சங்கம். சீனாவினால் கருப்பு பட்டியலிடப்பட்ட மக்கள் வங்கி செலுத்தப்பட்ட கடன் தொகை. திணறும் இலங்கை, இக்கட்டான கட்டத்தில் கை கொடுக்க தயாராகும் நாடு. தனியார் துறையினருக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு. கிழக்கில் புதிய பீகாரை அமைக்கும் திட்டம், எதிராக அணிதிரண்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் திரடப்படும் சாப்பாட்டு பொதிகள் திடீரென எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை.